மக்கள் நீதி மையம் தொண்டர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் கூட இல்ல, அது நாம் செய்தே ஆக வேண்டிய கடமை. பாத்துக்குங்க, அவங்க இதன் கூட்டம் முடிஞ்சு ஜாக்கிரதையா வீட்டு போய் சேரணும். அதற்கான உத்தரவாதம் கொடுக்க வேண்டியது மக்கள் நீதி மையம் தொண்டர்கள். ஏன்னா வேற இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன் கட்சி கூட்டங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம கூட்டத்துக்கு தான் பெண்கள் நம்பி வருகிறார்கள். அப்படி வர்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம் கடமை. இது இப்போதைக்கு இந்த கூட்டத்திற்கு, நாளை தமிழகத்தின் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படித்தான் மாறப்போகிறது. அதற்கான சாயல்கள் எல்லாம் எனக்கு தெரிகிறது. வர்ற வழியெல்லாம் அன்பை பொழிந்து கொண்டிருக்கிறீர்கள். இது வந்து நல்ல ஒரு மாற்றத்திற்கான அடையாளமாக எனக்கு தெரிகிறது. இது வந்து சரித்திரம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வாய்ப்புங்க. இதை பயன்படுத்திங்க, உங்க உரிமை போட்டுக்கிறது. அதை நல்லபடியாக நீங்க போடுங்க. நீங்கள் நாம் அப்படி செய்தால் தமிழகம் சீரமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நாம் இதில் பெருவாரியான இளைஞர்கள் முதல் முறையாக ஓட்டு போட காத்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் யோசித்து எப்பொழுதும் போல் இளமைக்கே உரித்தான களங்கமின்றி அவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் நாளை நமதாகும், நிச்சயம் நமதாகும். இங்கே தாய்மார்களின் எண்ணிக்கை ஆண் ஓட்டாளர்களை விட அதிகம். கிட்டத்தட்ட 90 லட்சம் பேர் அதிகமாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். அவர்கள் மட்டுமே நினைத்தாலே போதும் இந்த மாற்றத்தை நினைப்பீங்களா? அதான், அவ்வளவுதான் வேணும். வர்ற வழியெல்லாம் எனக்கு தாய்மார்கள் ஆசியும் அறிவுரையும் நம்பிக்கையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றி. நாளைய தமிழகம் சீரமைய நாம் எல்லோருமே சேர்ந்து பாடுபட வேண்டும். ஒருவர் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல முடியாது. நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த தேரை இழுக்க வேண்டும். அப்படி இழுத்தால், ஊர் கூடி தேர் இழுத்தால் நாளை நமதே, நிச்சயம் நமதே.